ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள். நான் யசோஜனா, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக ஈஸ்ட் ஆம்பில் உள்ள அப்டன் பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கேயில் அந்த குயின்ஸ் மார்க்கெட்டில் நான் பார்த்து வியந்த தருணங்களை உங்களோட மினி விலாக்காக ஷேர் பண்ணுறேன். ஏ டு செட் வேறு எல்லாமே எடுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஒரு சாமான் வேண்டுறதுக்காக மட்டும் இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அங்கே எல்லாமே வேண்டிக் கொள்ளலாம். எனக்கு வந்து பொதுவாக கொழும்பில் உள்ள பெட்டாக்கு போயிருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது போனீங்கன்னா என் கூட கொமெண்டில் ஷேர் பண்ணுங்க. சின்ன பிள்ளையெல்லாம் கொஞ்சம் வந்து இறைச்சி கடையில் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் ஸ்மெல் வருதுன்ட்டு மூக்கில் கை வச்சு கொண்டே தெரிஞ்சாங்க. பட் எனக்கு பேசுகிறதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணினேன். மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளுமே நார்மலாக கடையில் வேண்டுறதை விட இங்கே கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு. ஒன்றே ஒன்று இந்த ஹேண்ட்பேக் மட்டும் நான் வாங்குறதுக்காக பார்த்துருந்தேன். ஆனால் அந்த நார்மல் கடையில் விட இங்கே ஹேண்ட்பேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நான் அதால் வேண்டியில்லை. நல்ல அழகான துணிகள் எல்லாம் இருந்துச்சுது. யாராவது தைக்க தெரிஞ்சவங்க துணி எடுத்து எங்களுக்கு பிடிச்ச சட்டைகள் எல்லாம் தைச்சு கொள்ளலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டுக்கு போடுற சட்டை சரி இல்லை வெளியில் எங்கேயாவது போடுறதுக்குமே இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோ தெரியலை, பட் சீப்பாக கிடைக்குது. பார்க்கவும் நல்ல வடிவாக இருந்தது. வந்து இந்த இங்கே தான் ஒரு 10 pounds இந்த இதில் எடுத்தேன்னா பிடிச்சிருந்துச்சு. இது ஹஸ்பண்டும் சித்தப்பாவும் இதை செயின் பார்த்து கொண்டிருந்தாங்க. இங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வகையான நட்ஸும் போட்டிருந்துச்சு. ஒரு விதம் விதமான புது விதமான நட்ஸ்கள் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு மினி விலாக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.